வீட்டுல வளகாப்பு வைக்கிறதுனால நிறைய வேலை. சரி ஓகே, இப்ப வந்து நம்மளுடைய மேக்கப் திங்ஸ் எல்லாம் நாளைக்கு வந்து கலைச்சு நம்மளால எடுத்துட்டு இருக்க முடியாது. இப்போ வேணுங்கிறத மட்டும் நம்ம ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம்னா அது டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம போட்டுடலாம் இல்லையா. அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எல்லாம், இப்போ வேணுங்கிறது மட்டும் கொஞ்சம் பொருள் தான் எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய என்னோடய ட்ராயரில் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இடம் மாறிட்டே இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக வந்து என்னோடய திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணல. இது பாருங்கள் ஒட்டியானம். இது வந்து நான் வந்து மைவெளி கேலரியா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பிளைனாக வேறு எதுவுமே இல்லாத ஒரு கோல்டு கலர் இந்த மாதிரி பிளைனாக வாங்கினேன். இது நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன். அப்புறம் இதுவும் இன்னொன்று காமிக்கிறேருங்க. இந்த நெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மைவெளி கேலரியாவில் தான் வந்து நான் வாங்கினேன். இது நிறைய பேர் வந்து லிங்க் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சரிங்களா. இது வந்து இந்த ஸ்டெட்டோடு வந்து வரும், மேட் ஃபினிஷிங்கோட. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு இருக்கும் பிங்க் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி. நிறைய பேர் வந்து இதை பற்றி கேட்டிருந்தீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷ் எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள் பியூட்டி பிளெண்டரை என்ன கோலத்தில் இருக்குன்ட்டு. நான் தான் வந்து மேக்கப் பண்ண போகிறேன். அவ்வளோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மேக்கப் வந்து பண்ணிக்க போகிறேன். நாளைக்கு அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள் இந்த பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப முக்கியமாக தேவையான பொருள் மட்டும்தான், ரொம்ப நிறையா இது கிடையாது. மறந்துடுவோம், நம்மளும் மேக்கப்பில் நிறைய மறந்துடுவோம். ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர். இது பாருங்கள் ரெண்டு கன்சீலர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஐலைனர், லாக்மேயோட ஐலைனர். இது வந்து எல்லாமே மறந்து போயிடுது என்னது. இது வந்து லிப் பாம். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன், லிப்ஸ்டிக் வந்து இது ஒரே ஒரு லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இது வந்து காஜல். எல்லாமே வந்து நான் ஷார்ப் பண்ணியே வச்சுட்டேன். அந்த டைமில் அவசர அவசரமாக நம்மளால் ஷார்ப்லாம் பண்ண முடியாதுன்னு இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சில், இது வந்து மெப்ளினோடது. ஃபேஸ் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, லைட்டர் ப்ளஸ் கான்டோர் ரெண்டுமே வந்து வரும் அது. அதுக்கப்புறம் மஸ்காரா, லூஸ் பவுடர். எல்லாமே எனக்கு மறந்து போயிடுச்சு, என்னென்னு சொல்கிறதுனே தெரில. இதுவும் வந்து ஒரு ஃபேஸ் பேலட். இதில் வந்து சாரி காமிக்கவே இல்லையா, இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ப்ளஸ் ஹைலைட்டர் கான்டோர் மூணுமே இருக்கும். இது நான் யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஐஷேடோ பேலெட்டை, இதையும் நான் காமிச்சிருப்பேன். நிறைய ஷேட்ஸ் வந்து இதில் இருக்கும். நம்ம நிறைய பேலெட் வந்து வச்சுக்க தேவையில்லை, இது ஒன்று வச்சுருந்தாவே இதிலையே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சே நான் வந்து நாளைக்கு என்னோடய ஐஷேடோ போட போகிறேன். இவ்வளோ கலர்ஸ் இருக்குது பார்த்தாதா, போதும் போதும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, அதாவது மேக்கப் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சுருக்கேன். இது கூட வந்து இன்னும் வந்து அந்த பியூட்டி பிளெண்டர் ப்ரெஷ்ஷு இதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டோன்னா காலைல எழுந்தோன்னே இந்த டப்பா வந்து ஓப்பன் பண்ணி நம்ம டக் 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 மேக்கப் போட்டு கிளம்பிடலாம். அதுக்காக ஓகே, நீங்களும் வீட்டில் இருந்துகிட்டே ஜாலியாக மணி ஏர்ன் பண்ணுமா, அப்போ மீசோ ரீசெல்லிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வச்சு டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டருக்கு 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ஆப்பை வச்சு உங்களுக்கு எப்படி மணி ஏர்ன் பண்ணணும்னு தெரியணும், அதோட வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக எரும மாடு மாதிரி தான் இருக்கிறேன். மயில் இப்போ என்ன பண்ணுற? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு லைனாக பூ கோர்த்து போகிறோம். இங்கே இந்த டெக்கரேஷன் பண்ணுற போகிறது வந்து இந்த இடம் தான், உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல நாங்கள் இனிமேல் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இது வந்து காலையில் எப்படியும் காலையில் பண்ணுவோம், இல்லைன்னா நைட்டு பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தொங்க விட்டாலும் விட்டுருவோம். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா
ரெண்டு கலர்ல பூ வாங்கியிருக்கோம், ஒன்னு மஞ்சள் கலர் இன்னொன்னு ஆரஞ்சு கலர். கஷ்டப்பட்டு ஒரு ஆள் கோத்துட்டு இருக்கு. தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்க விஷயத்த வெளியாத்த சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா மாயலை, அது மாயில் வந்து சென்ட்ரல் அப்படியே இன்ட்ரெஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கலான் இருக்கோம். பாருங்க இந்த மாதிரி ரெண்டு கலரில் வந்து ரெண்டு லைன் இப்போதைக்கு சேர்த்து வச்சிட்டோம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்கள், எங்கள் அம்மாவை அனுப்பிச்சி விட்றோம் நாங்கள். நீங்கள் எத்தனை நாள் வச்சோம்னா வேலை வாங்கிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு காலையிலேருந்து வேலை போயிட்டு இருக்கு. பாருங்க எனக்கு காலையிலேருந்து ஓட வச்சுட்டு இருக்காங்க அங்கேயும் இங்கேயும். கோலப்பொடி வாங்கிட்டு வரணும். ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். அவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பூவும் நம்ம முக்காவாசி கட்டியாச்சு. இன்னொரு 2 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 லைன் வரும். ஸ்ரீநாத் வந்திருக்கான், எங்களுக்காக எவ்வளோ பாடுபடுறான் பாருங்க. எவ்வளோ ஊதி வச்சிருக்கான் பலூனு மூச்செல்லாமா. ஏ பாரு அந்த பலூன் இருக்கிற மூச்சு என்னைக்கு கொடுக்கூடாதுரா. செஞ்ச புட்டோ எடுத்து பத்திரம் பீரோக்குள்ள வச்சுக்கோ. இது பீவோ பத்தாத, அது பீரோ. ஆமா பெரிய லாரி டியூப் வாங்கிக்கலாம். எப்படியோ ஒரு வழியா இப்ப வந்து டைம் வந்து 12:45 ஆகுது. நாங்க அப்படியே ஒரு வழியா முடிச்சிட்டோம். இத போர்க்கவே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இதுதான் எங்களுடைய ஃபுல்லா ஃபிளார்லயே நாங்க வந்து டெக்கரேட் பண்ணிருக்கோம். இந்த சைடு பண்ணிட்டு காமிக்கிறோம். போட்டோஸ்க்கு வந்து இது சூப்பரா இருக்கும். அதுக்காக இப்போ வந்து டைம் வந்து 2:00 ஆச்சு. நாங்க ஆல்மோஸ்ட் இந்த டெக்கரேஷன்ல முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ஜஸ்ட் 1500 rupees ஆச்சு. ஆனா எங்களோட வேலை வந்து 1 lakh இருக்கும். ஆனா வீடு ஆனா வீடுதான் வந்து ரொம்ப அலங்கோலம் ஆயிடுச்சு. இது எல்லாமே காலையில தான் நாங்க வந்து கிளீன் பண்ணணும். இன்னும் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. பலூன் ஊதிட்டு இருக்காங்க. இந்த ப்ளூ பலூன் ரொம்ப பளபளான்னு இருக்குல்ல. நீ பாருங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஹாய், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப டைம் வந்து ஆக்சுவலா 3 ஆக போகுது. இன்னும் நாங்க பண்ணிட்டே இருக்கிறோம். இங்க பாருங்க மறுபடியும் வந்து அப்பளையவே டெக்கரேஷன் முடிஞ்சதுன்னு சொன்னேன். ஆனா இன்னும் முடியல. சென்டர்ல வந்து மறுபடியும் நாங்க வந்து இந்த மாதிரி அவங்களும் இவ்வளவு நேரம் தூங்கவே இல்லை, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இப்போ வந்து இந்த கோகனட் லீஃபை வந்து நாங்களே இந்த மாதிரி நெட்டில் பார்த்து பண்ணி இதை வந்து பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஃபோட்டோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சூப்பராக இருக்குல்ல. செமையா இருக்கு. இப்போ இந்த செட்டப்பில் தான் நாளைக்கு நாங்கள் சேர் போட்டு இங்கே தான் வந்து எங்களுக்கு வளைகாப்பு வந்து நடக்க போகுது. சரி, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். 4 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் முடிச்சுது பண்ணதுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. சூப்பர்.
ஹாய், நான் அப்படியே பிளாக் எடுக்கிறது வந்து மறந்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ வந்து டைம் வந்து ஒரு 9:30 ஆகுது. நான் 11:00 ரெடி ஆகணும், சீக்கிரமாக ரெடி ஆகணும். இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். சரி, நம்ம வீடியோ எடுக்கிறது மறந்துட்டேமேன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கேன். நான் அப்படியே ரெடி ஆகிற கிளிப்பிங்ஸ் முடிஞ்சால் வந்து நான் ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா முடியாது. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். சாரி வந்து நான் வந்து ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாரி வந்து ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் ரெடியானதெல்லாம் வந்து என்னால் கண்டினியூஸாக வந்து ஷூட் பண்ணி போட முடியல. உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன்னா இவ்வளோ ஹரிபரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் போச்சு. நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தோம். இந்த கொரோனா பீரியட் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணலைன்னா போய் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போடாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.